வணக்கம் நான் உங்கள் ஜெயா நம்ம இப்போ இந்த வீடியோவில் லியோ டால்ஸ்டாய் எழுதினேன் ஹவு மச் லேண்ட் டஸ் அ மேன் நீடுன்ற ஷார்ட் ஸ்டோரியோட சமரியை பார்க்கலாம் வாங்க லியோ டால்ஸ்டாய் வந்து பத்தொம்பதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு மிக சிறந்த ரஷ்யன் நாவலிஸ்ட் ஷார்ட் ஸ்டோரி அண்ட் இசை ரைட்டர் இந்த கதையை அவர் ரஷ்யனில் தான் எழுதினார் இது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தாறில் வந்து அவர் பப்ளிஷ் பண்ணார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் இது லூயிஸ் அதுக்கப்புறம் ஆல்மர் மேடன்றவங்க இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அவங்க டால்ஸ்டாயோட ஷார்ட் ஸ்டோரிஸ்லாம் கலெக்ட் பண்ணி அதை ட்வெண்ட்டி த்ரீ டேல்ஸுன்ற புக்காக பப்ளிஷ் பண்ணாங்க அதில் எதுவும் ஒரு கதை இந்த கதை வந்து ஒரு ரஷ்யன் ஃபோக் டேல் ஃபோக் டெய்ல்னால் வாய்மொழியாக வந்து கதை சொல்லின்னு இல்லையா அந்த மாதிரி இருந்த ஒரு கதையை தான் இவர் திரும்பி வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரியாக எழுதியிருக்காரு இந்த கதையோட கரு என்னன்னா ஒரு விவசாயியோடைய பேராசை நிலத்து மேலே இருந்த அவனுடைய ஈர்ப்பு ஒரு பேராசை அந்த பேராசை கடைசியில் அவனை எந்த நிலைமைக்கு கொண்டு தான் இந்த கதை இந்த கதை மொத்தம் நைன் பார்ட்ஸாக அவர் எழுதியிருக்காரு ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணி அவங்களோட தங்கையை பார்க்குறதுக்கு வராங்க தங்கை வந்து கிராமத்தில் இருக்காங்க இந்த பெண்மணி வந்து சொல்கிறாங்க நான் அவங்க வந்து டவுனில் இருக்காங்க அவங்க வந்து ஒரு வியாபாரியை கல்யாணம் பண்ணிட்டுருக்காங்க அதனால் டவுனில் வந்து என்னென்னலாம் வசதி இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க அங்கே வந்து துணியே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல சாப்பாடு அப்பப்போ தேட்டருக்கு போகலாம் அங்கே போகலாம் இங்கே போகலாம் வாழ்க்கையே அவ்வளோ வசதியாக இருக்குதுன்னா சொல்லிகிட்டு இந்த தங்க வந்து ஒரு கிராமத்தில் இருக்கிற விவசாயிய கல்யாணம் இருக்காங்க ஆனால் அவங்க சொல்கிறாங்க நாங்கள் விவசாயி சின்ன கொஞ்சம் நிலந்தா எங்கக்கிட்ட இருக்குது நாங்கள் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் நாங்கள் பணக்காரங்க ஆக முடியாது ஆனால் இங்கே இருக்கிற பணக்காரங்களெல்லாம் பார்த்துன்னு தான் இருக்கேன் அவங்க எல்லாமே வந்து பணம் சேர்ந்தாலும் அது சீக்கிரமாக இழந்துடுறாங்க நாங்கள் இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை இந்த வாழ்க்கை நல்லா தான் இருக்குது அப்படின்றாங்க அது மாத்திரம் அவங்க எல்லாமே சின்ன சொல்கிறாங்கன்னா இந்த டவுனில் இருக்கிறவங்களாம் வந்து ஒரு டெவிலோடைய அதாவது பிசாசு வந்து அவங்க மனசில் நுழைஞ்சிடும் பேராசுன்ற பிசாசு அவங்க மனசில் நுழஞ்சிடும் அதனால் என்ன தான் இருந்தாலும் அவங்களால சந்தோஷமாக இருக்க முடியாது அப்படின்றாங்க இப்போ இவங்க கிட்ட தான் வந்து அந்த ஸ்டவ் கிட்ட அவங்க பேசிகிட்டு இருக்காங்க பக்கத்துலேயே அவங்களுடைய வீட்டுக்காரர் அதாவது தங்கையோட வீட்டுக்காரர் அவர் பேர் பெஹன் அவங்க இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறது அப்படியே படுத்துக்கிட்டு கேட்டுருந்துதான் இருக்கார் அவர் மனசில் இது உண்மைதான் தோணுது அதாவது டவுனில் இருக்கிறவங்களாம் ஒன்றும் அவ்வளோ சந்தோஷமாக இல்லை நிறைய வசதிகள் இருந்தாலும் அவங்க வந்து அந்த அளவுக்கு சந்தோஷமாக இல்லை அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் அதே சமயத்தில் அவர் மனசில் என்ன தோணுதுன்னா நமக்கு நிலம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் நிலம் மட்டும் இருந்ததுன்னா அந்த பேயே வந்தாலும் என்னை வந்து டெம்ப்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறார் ஆனால் உண்மையிலேயே அந்த ரூமில் வந்து யார் கண்ணுக்கும் தெரியாமல் ஒரு பேய் உட்காந்துன்னு இவர் மனசில் ஓடுறதெல்லாம் கேட்டுன்னு தான் இருக்குது ஓ உனக்கு இவ்வளோ தற்பெருமையா சரி அப்போ நான் உனக்கு இன்னும் நிறைய நிலத்தை கொடுத்து உன்னை என்னோடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரேன்னு டெவில் வந்து முடிவு பண்ணிடுது இப்போ பார்ட் டூவில் என்ன ஆயிடுதுன்னா இப்போ பெஹாம் இருக்கார் இல்லையா அவர் இருக்கிற இடத்துக்கு பக்கத்திலேயே ஒரு பெரிய எஸ்டேட் அது ஒரு பெண்மணி தான் சொந்தக்காரங்களாக இருக்காங்க அவங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒருத்தர் வந்து வேலைக்கு வைக்கிறாங்க எதுக்குன்னா பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய அதாவது பெகம் அதுக்கப்புறம் மற்றவங்களுடைய கேட்டல் கேட்டல்னால் ஆடு மாடு இதெல்லாம் வந்து அவங்களுடைய எஸ்டேட்டுக்குள்ளே வந்து பயிரெல்லாம் மேய்ஞ்சிடுது மரத்தில் இருக்கிற இலையெல்லாம் சாப்பிட்டு பால் பண்ணிடுது அதனால் யார் யாருடைய கேட்டல்லாது அவங்களுடைய கால்நடையாவது அவங்களுடைய எஸ்டேட்டுக்குள்ளே வந்தால் அவங்கெல்லாம் அவங்களுக்கு ஃபைன் கொடுக்கணும் எந்த அளவுக்கு வந்து அவங்களோட குதிரையோ மாடோ ஆடோ எவ்வளோலாம் சாப்பிட்ருக்கோ அந்த பணத்தை அவங்கக்கிட்ட தரணும் இது வந்து பெகம்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா அவருடைய கேட்டல் எல்லாம் விட்டால் அந்த எஸ்டேட்டுக்குள்ள போய் எதாவது சாப்பிட ஆரம்பிச்சுருக்குங்க அதனால் அவர் அடிக்கடி ஃபைன் கொடுக்க வேண்டியிருக்கு இந்த நேரத்தில் தான் இந்த பெண்மணி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க நிலத்தை வித்துடணுன்னு முடிவு பண்ணுறாங்க அதனால் சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் இப்போ எப்போ வந்து நிலம் விற்கிறாங்கன்னா பக்கம் அக்கத்தில் இருக்கிறவங்க தான் உக்காசி வாங்குவாங்க இப்போ மக்கத்தில் எல்லோரும் உட்காந்து பேசுகிறாங்க இந்த நிலத்தை வாங்கணும்னா இதுக்கு இவங்க இந்த விலை சொல்கிறாங்க நம்ம எப்படி வாங்குறதுன்னு இப்போ தான் இந்த பேய் என்ன பண்ணுதுன்னா அவங்களுக்குள்ள ஒரு சண்டையை உண்டு பண்ணுது பண்ணிட்டு இப்போ அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா நம்ம எல்லோருமே வாங்குறதுன்னா முடியாது அதனால் அந்த நிலம் எவ்வளோன்னு பார்த்து யாரால் யாருக்கெலாம் வசதி இருக்கோ என்ன அந்த பணத்தை போட்டு அவங்க வாங்கிக்கலாம் ஸோ ஆள் கையில் எவ்வளோ பணம் இருக்கோ அந்த பணத்தை போட்டு அந்த லேண்டை அதுக்கேற்ற மாதிரி பிரித்து வாங்கிக்கலாம்னு முடிவு பண்ணிக்கிறாங்க இப்போ பெஹாமோ வந்து அப்படி இப்படின்னு பார்த்து அவர் ஒரு நாற்பது ஏக்கர் ப நிலம் வாங்குகிற அளவுக்கு பணத்தை வந்து சேர்த்துறாரு இப்போ அவர் ஒரு லேண்ட் ஓனர் அதுவும் இந்த நாற்பது ஏக்கரில் அவரோட அறுவடை ரொம்ப நல்லாயிருக்கு அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னா இவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற நேபருடைய கேட்டல்ஸ் எல்லாம் இப்போ இவரோட நிலத்துக்குள்ளே வந்து பயிரெல்லாம் மேய்ஞ்சிடுது இவன் முதல்ல ரொம்ப பொறுமையாக தான் இருக்க பார்க்குறாரு ஏன்னா இவருக்கு தெரியுது முதல்ல இவருடைய கேட்டல் வந்து அங்கே மேய்ஞ்சது தானே அதனால் அப்போ இவருக்கும் வந்தது இல்லையா அதனால் நம்ம சரி பொறுத்து பொறுத்து பார்க்குறாரு ஆனால் தினமும் வந்து ஏதாவது ஒரு கேட்டல் வந்து அவருடைய பயிரெல்லாம் அழிச்சிட்டே இருக்கும்போது அவர் வந்து இவங்களுக்கெல்லாம் பாடம் சொல்லித்தரணும்னு முடிவு பண்ணிவிட்டு அந்த பெண்மணி என்ன பண்ணாங்க ஃபைன் இல்லையா அதனால் இவரும் வந்து என்னோட நிலத்துக்குள்ளே யாருடைய ஆடோ மாடோ குதிரையோ எது வந்து மேய்ஞ்சாலும் எனக்கு நீங்கள் பணம் கட்டணும் அப்படின்னு சொல்லிடுறார் இதை கேட்ட மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஒரு மேலே ரொம்ப கோவம் வந்துடுது ஒரு சமயம் என்ன ஆகிடுதுன்னா அவருடைய எஸ்டேட்டில் இருந்த அஞ்சு எலுமிச்ச பழ மரங்கள் வந்து அழிஞ்சு போயிடுது இவருக்கு என்னவோ சைன்மென்ற ஒருத்தர் தான் இந்த வேலையை பண்ணியிருக்கணும்னு தோணுது அதனால் அவர் சைமனோட வீட்டுக்கு தோட்டத்துக்கெல்லாம் போய் பார்க்குறாரு ஆனால் அவர்கிட்ட எந்த ப்ரூஃபுமே இல்லை தான் வந்து அடித்தான்ன்றதுக்கு அதனால் அவர் வந்து போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு இப்போ நம்ம கோர்ட் மாதிரி அந்த கிராமத்தில் பஞ்சாயத்து மாதிரி இருக்கும்ல அங்கே அவங்க திரும்பி திரும்பி உட்காடுறாங்க எல்லா இடத்துலையும் சைமன் வந்து நிரபராதின் தான் வருது அதனால் வந்து இவருக்கு ரொம்ப கோவம் வந்துடுது இவர் என்ன சொல்கிறாருன்னா ஜட்ஜெலாம் நீங்கள்லாம் ஏதோ லஞ்சம் வாங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா சுற்றி இருக்கிற நேபர்ஸோடலாம் இவருக்கு ரொம்ப சண்டை ஆடு ஏன் இங்கே வருது உன் மாடு ஏன் என் தோட்டத்துக்குள்ளே வருது வந்து மேய்ஞ்சிடுது பயிரெலாம் நாசமாயிடுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சண்டை அந்த நேரத்தில் தான் அவர் என்ன கேள்விப்படுறாருன்னா அவர் கிராமத்தில் இருக்கிற நிறைய பெஷன்ஸ் வந்து வேறு ஒரு இடத்துக்கு போகிறாங்க அந்த மாதிரி போயிடும் போது அவங்க நிலத்தெல்லாம் விற்றுட்டு போவாங்க இப்போ போகிறவங்க வந்து அவசிஸ்டமாக போகிறதுனால குறைஞ்ச விலைக்கே விற்றுறாங்க லேண்டை அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா குறைஞ்ச வேலையில் நமக்கு நிலம் கிடைக்குது நம்ம ஒரு விவசாயி நமக்கு நான் நிலம் கிடைக்க கிடைக்க நமக்கு இன்னும் வந்து நிறைய பயிர் செய்யலாம் அப்படின்றதுனால அவர் அந்த வேலையில் இறங்குறாரு அப்போ தான் இந்த மாதிரி போயின்ட்டு ஒரு விவசாயி சொல்கிறாரு இப்போ இவங்க புதுசாக இல்லையா அந்த இடத்துல வந்து அது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சில நூறு மைல்கள் தள்ளி தான் அங்கே வந்து ரிவர் ஓல்கா இருக்குது அங்கே தான் எல்லோருமே போயின்ட்டுருக்காங்க அங்கே ஏன் போகிறாங்கன்னா அங்கே போகிற எல்லா விவசாயிக்கும் அங்கே இருக்கிறவங்க இருபத்தஞ்சி ஏக்கர் நல்ல 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 நிலத்தை கொடுக்குறாங்க அப்படின்னு இதை கேட்டவொடனே பெஹாமுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுது அதனால் அவர் நினைக்கிறாரு சில போய் பார்க்கலாம் அந்த இடத்த அப்படின்னு சொல்லிவிட்டு சம்மரில் போய் பார்க்குறாரு பார்த்தா அவ்வளோ பசுமையான இடம் அது அதனால் அவர் என்ன பண்ணுறாருனா வின்டரில் இங்கே வந்து இங்கே இருக்கிற எல்லாத்தையும் விற்கிறார் அவர் சொந்தமாக என்னெல்லாம் இருக்கோ விற்றுட்டு அவர் ஃபேம்லியோட அந்த இடத்துக்கு அப்புறம் போயிடுறார் இப்போ பார்ட் ஃபோரில் என்ன ஆயிடுதுன்னா இவங்க ஃபேமிலியோடு வந்துட்டாங்க இல்லையா அந்த இடத்துல இருந்தவங்க பெஹம்க்கும் அவர் மகன்களுக்கும் சேர்த்து நூற்றி இருபத்தஞ்சி ஏக்கர் நிலத்தை கொடுக்குறாங்க இப்போ பெகம்க்கு நூற்றி இருபத்தஞ்சி ஏக்கர் நிலம் இருக்குது நிறையா நிலம் அவர் ஆடு மாடெல்லாம் மேய்க்குறதுக்கு மேய்ச்சல் செய்கிறதுக்கு நிறைய இடம் அது மாத்திரம் இல்லாமல் அவருக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வீட்டை பண்ணலாம் ஸோ சந்தோஷமாக இருக்கார் ஆனால் சீக்கிரமே அவருக்கு இன்னும் நிலம் அதிகமாக நம்மக்கிட்ட இருந்தால் இன்னும் நிறைய கோதுமையை நம்ம செய்யலாமே அப்படின்னு தோணுது அதனால அவர் என்ன பண்ணுறாருனா அக்கம் பக்கம்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களெல்லாம் ஒரு டீலரை வச்சு எனக்கு அந்த லேண்டெல்லாம் ரெண்ட்டு கொடுங்க நம்ம வந்து குத்தைக்கு எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு செய்கிறாரு ஆனால் இதனால் என்ன ஆகிடுதுன்னா ஒரு நிலத்தில் இப்போ இவங்களுக்கு குத்தை கொடுத்ததெல்லாம் அங்கே அங்கே அங்கேன்னு கொடுத்துருக்காங்க அதனால் ஒவ்வொரு இடத்துலையும் வர அந்த கோதுமையை எடுத்துன்னு போகிறதுக்கே அவர் வந்து பத்து மைலுக்கு மேலே ஒரு ஒரு வாட்டியும் வேண்டியிருக்கு ஆனால் அவரோட பயிரெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அவருக்கு விவசாயம் நல்லா வருது அறுவடையும் எக்கச்சக்கம் ஆகுது இது அப்படியே மூணு வருஷம் போயிடுது அதுக்குள்ளே அவருக்கு என்னென்னா என்னடா நம்ம குத்தைக்கே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருக்கோமே நம்ம சொந்த நிலமாக இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு என்ன பண்ணுறாருனா இப்போ பணமும் நிறைய சேர்ந்துச்சு ஒரு விவசாயிகிட்ட பேசி அவர்கிட்டருந்து ஒரு ஆயிரத்தி முந்நூறு ஏக்கரை வாங்கலான் இருக்கார் அதை பேசி முடிக்கிற சமயத்தில் என்ன ஆயிடுதுன்னா ஒரு டீலர் அந்த வழியாக போடுறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா கொஞ்சம் தூரத்தில் பஷ்கீர்னு லேண்ட் இருக்குது அங்கே இருக்கிற பக்ஷீர்கிட்டலாம் பகம் போய் ஆயிரத்தி முந்நூறு ஏக்கரை ரொம்ப ரொம்ப கம்மி பணத்துக்கே வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறார் உடனே பெஹம் கேட்குறார் எப்படின்னு அவர் சொல்கிறார் இந்த பஷ்கீரோட சீஃப் எல்லாம் வந்து ரொம்ப நல்ல மாதிரி நம்ம போய் ஏதாவது கிஃப்ட் அவங்களுக்கு கொடுத்தா உடனே அவங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவங்க நிலத்தை வந்து விற்றுருவாங்க அப்படின்னு அப்போ பெகம் வந்து யோசிக்கிறார் நம்மள இதே மாதிரி செய்யலாமே அப்படி செஞ்சால் இந்த ஆயிரத்தி முந்நூ முந்நூறு ஏக்கர் பதில் இதோட பத்து மாடங்கு நிலத்தை வாங்கலாம் ரொம்ப கம்மி பணத்துக்கு அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு நம்ம வந்து இங்கே வாங்க வேணாம் அப்படின்னு அவரோடய ஒய்ஃபெல்லாம் விட்டுவிட்டு ஒரு வேலைக்காரரை அழைச்சிட்டு அந்த இடத்துக்கு போகிறார் கிட்டத்தட்ட முந்நூறு மைல் அவங்க போகின்றிருக்கு ஒரு வாரம் ட்ராவல் பண்ணி அந்த பஷ்கேஸ் கீழே போய் கண்டுபிடிச்சாங்க இந்த பஷ்கேஸ் எப்படின்னா ஒரு ஆறு கிட்ட டென்ட் கொட்டைகளை தான் இருக்காங்க அவங்களுக்கு வந்து விவசாயம் செய்கிறதே பிடிக்காது ஆனால் அவங்க நிறைய ஆடு மாடு குதிரை அதெல்லாம் வச்சுருக்காங்க அவங்க பெண்மணிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாடுங்கள்லேருந்து பாலை கறந்து அந்த பாலை வச்சு குமிசுன்ற ஒரு ட்ரிங்கை பண்ணுவாங்க இந்த ஆண்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு இப்போ நிறைய ஆடு மாடு எல்லாமே இருக்கு இல்லையா அதனால் அவங்க நல்லா கறியை சாப்பிட்டுட்டு பைப்பு அதை வந்து விளையாடிட்டு நல்லா மியூசிக்கெல்லாம் போட்டுட்டு இந்த கும்மிசை குடிச்சிட்டு இருப்பாங்க அதனால் அவங்களுக்கு விவசாயம் செய்யணுன்ற அவசியமே இல்லை அங்கே நிலமும் வந்து பசுமையாக இருக்கிறதுனால எப்போதுமே புல் செடி கொடியெல்லாம் இருக்கிறதுனால அந்த ஆடு மாடுங்களாம் அதை மேய்ஞ்சிட்டு அதுலேயே சந்தோஷமாக இருக்காங்க பகம் அங்கே போனவுடனே அவங்க ரொம்ப சந்தோஷமாக ஒரு வர வரவேற்கிறாங்க அவருக்கு ஃபோன் சாப்பாடு ட்ரிங்க்ஸு எல்லாம் தராங்க பெகமும் அவங்களுக்கு வந்து டீ எல்லாம் கிஃப்டாக தராரு உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு பெகம் கீழே கேட்குறாங்க உங்களுக்கு என்ன பிடிக்குமோ எங்கக்கிட்ட இருக்கிறது எது பிடிக்குமோ கேளுங்க நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தரோன்னு உடனே பஹம் சொல்கிறாரு உங்கள் நிலம் வந்து ரொம்ப ரொம்ப பசுமையாக இருக்குது அதனால் எனக்கு நீங்கள் அதை கொடுங்க இந்த நிலம் வந்து நான் ஏற்கனவே இருக்கிற இடத்த விட ரொம்ப 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 ஃபோட்டைலாக இருக்குது என்னால் எங்கள் விவசாயம் ரொம்ப நல்லா பண்ண முடியுன்றாங்க அப்புறம் பஷ்கீட்ஸ்லாம் அவங்களோட பேசிவிட்டு அவங்க சொல்கிறாங்க சரி நீங்கள் நிலம் தானே கேட்குறீங்க கண்டிப்பாக நீங்கள் விருப்பப்பட்டியே தரோம் ஆனால் எங்கள் சீஃப் கேல மாத்திரம் நாங்கள் ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோன்றாங்க அந்த பஷ்கீரோட சீஃப் அங்கே வர்றாரு அவர் வந்தோடனே பெஹம் அவருக்கும் வந்து டீயும் ஒரு அருமையான ட்ரெஸ்ஸிங் கவுனும் தராரு அப்புறம் அந்த மக்கள்லாம் வந்து சீஃப் கேல வந்து இந்த மாதிரி வந்து இவர் நம்மளோட நிலத்தை கேட்குறாரு அப்படின்னோடனே சீஃப் சொல் சரி கொடுக்கலாம் அப்படின்னுறாரு ஆனால் பெஹம் சொல்கிறாரு நீங்கள் வாயின சொல்கிறதுலாம் சரியில்லை ஏன்னால் நாளைக்கு ஏதாவது மாறிடலாம் அதனால் நீங்கள் எது கொடுத்தாலும் எனக்கு ஒரு டீட் மாதிரி எழுதி இந்த இடம் அவங்களுக்கு தான் சொந்தன்னு எழுதி கொடுத்துருங்க அப்போ தான் அந்த நிலம் என்னது மாதிரி எனக்கு இருக்கும் நாளைக்கு எந்த ப்ராப்ளமும் எனக்கு வராது அப்படின்றார் அப்போ சீஸ் சொல்கிறார் சரி ஆனால் விலை வந்து அப்போது டீடுன்னா நம்ம ஒரு விலை போடணும் இல்லையா அப்போது வந்து ஹண்ட்ரட் ருபீல்ஸ் அ டே அப்படின்றாரு ஒரு நாளைக்கு ஹண்ட்ரட் ருபி ஹண்ட்ரட் ருபில்ஸ்ன்றார் ருபீல்ஸ்ன்றது ரஷ்யனோட ஒரு காயின் நம்ம பைசா ஆனான்றோம்லாம் அந்த மாதிரி இப்போ பேம்க்கு புரியல அது என்ன ஹண்ட்ரட் ரூபில்ஸ் ஒரு நாளைக்கு அப்படின்னு கேட்குறாரு அப்போ சீ சொல்கிறாரு அப்படி இல்லை காலையில் நீங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்கணும் நீங்கள் எவ்வளோ லேண்டை ஒன்னா தாண்டி கடந்துடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் திரும்பி வரணும் ஒரு அளவுக்கு நடந்து போயிட்டு அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிவிட்டு திரும்பி வரணும் நீங்கள் புறப்பட்டு எங்ககிட்ட திரும்பி வந்துட்டிங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு லேண்டை வந்து நீங்கள் நடந்து கடந்துருக்கீங்களோ அத்தனை நிலமும் உங்களுக்கு தான் ஆனால் நீங்கள் சாயங்காலத்துக்குள்ளே அதாவது சூரிய அஸ்தமனத்துக்குள்ளே நீங்கள் திரும்பி வரலைன்னா நீங்கள் கொடுத்த தௌசண்ட் ருபீஸ் எங்களுக்கு திரும்பி தர மாட்டோம் அப்படின்றாரு அப்போ பெகம் கேட்குறாரு உங்களுக்கு எப்படி நான் எவ்வளோ லேண்ட் வந்து கவர் பண்ணேன்றது தெரியும் அப்படின்னு கேட்குறாரு ஏன்னா திடீர்னு நீ கம்மியான கொடுத்துட்டீங்கன்னா இவர் சொல்கிறார் அப்படிலாம் இல்லை நீங்கள் போக போக உங்கள் கையில் நாங்கள் ஒரு ஸ்பேடு தருவோம் அந்த ஸ்பேடை வச்சு அங்கங்கே ஒரு சின்ன சின்ன மணல் குயலாக பண்ணிடுங்க போங்க கடைசியில் நீங்கள் எங்கே போய் இந்த வரைக்கும் போதும் நான் திரும்பி போகிறேன்னு முடிவு பண்ணுறீங்களோ அங்கே ஒரு சின்ன குழி மாதிரி தோண்டிட்டு அந்த மண்ணெல்லாம் ஒரு கோபுரம் மாதிரி வச்சுட்டு வந்துடுங்க அந்த கோபுரம் இருக்கிற வரைக்கும் நிலம் உங்களுக்கு தான் நீங்கள் எவ்வளோ தூரம்னா நடக்கலாம் ஆனால் ஒரு நாள் தான் உங்களுக்கு அந்த ஒரு நாளில் எவ்வளோ தூரம் போயிட்டு திரும்பி வரீங்களோ அந்த லேண்டை உனக்கு நான் கொடுத்துருவோம் அப்படின்றாங்க சரி சொல்லிவிட்டு பெகம் வந்து டிசைட் பண்ணிடுறார் முப்பத்தஞ்சு மைல் நடந்து நம்ம வந்து இந்த ஆயிரம் ரூபேஸ்க்கு வாங்கிடணும் அப்படின்னு இப்போ அவரால் அன்றைக்கி ராத்திரி தூங்கவே முடியலப்பா முப்பத்தஞ்சு மைல் நமக்கு வந்து சொந்தமாயிடுச்சோம் எப்படி இருக்கும்னு நினைக்க நினைக்க அவர் தூக்கமே வரல அப்போது முப்பத்தஞ்சு மைலில் நான் என்ன செய்வேன் அப்படிலாம் முடிவு பண்ணி கனவு கண்டுனே இருக்கார் அப்படியே கனவு காண்றதுனால அதாவது முடிச்சுன்னே கனவு காண்றதுனால அவர் தூக்கமே வரல ஆனால் அப்படியே அசந்து கிட்டத்தட்ட பகல் விடிய போடுறதுன்னு போது தூங்கிடறார் அப்போ கனவில் வந்து அவருக்கு யாரோ அவரோட டென்ட்டுக்கு வெளியில் சிரிக்கிற மாதிரி சத்தம் கேட்குது அந்த கனவில் அவர் எழுந்து வெளியில் போய் பார்க்குறாரு சிரிச்சுன்ட்ருக்குது யாருன்னா அவர்கிட்ட பேசின அந்த சீஃப் தான் அப்போ பெஹம் அவர்கிட்ட கேட்குறாரு எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு அப்போது இந்த சீஃப் வந்து அந்த சீஃபாக இல்லாமல் அவர்கிட்ட இந்த பஷ்கீஸை பற்றி சொன்னாருங்களா அந்த டீலர் அந்த டீலராக மாறிடுறாரு அப்போ அவர்கிட்ட போய் எதுவும் கேட்கணும்னு நினைக்கும் போது அந்த டீலர் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த நிலத்தை பத்தி எல்லாம் சொல்லியிருந்தார் இல்லையா இருபத்தஞ்சி ஏக்கர் தராங்க அவங்க வந்து விவசாயம் செய்யலான்னு அந்த பெசன் மாதிரி மாறிடுறார் இப்போ பெஹம் வந்து பார்க்குறாரு பார்க்கும் போது பார்த்தா இவன் இந்த எல்லா ஊரும் மாறி மாறி கடைசியில் அவருக்கு அந்த பேயே தெரியுது அந்த பேய்க்கு எதிர்க்க ஒரு பணம் அந்த பணம் யாருன்னு கிட்டே போய் பார்த்தா பெஹம் தான் அங்கே செத்து போய் கடக்கிறார் பயந்து போய் இவர் தூக்கத்தில் வந்து எழுந்துடுறாரு பார்த்தா அது விடிகிற நேரம் ஆயிடுச்சு இப்போ என்ன ஆகிடுதுன்னா இவர் எவ்வளோ சீக்கிரமாக எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறாரோ அப்போ இன்னும் நிறையா லேண்டை வந்து நம்ம பார்த்துக்கலாம் இல்லையா அதனால கிடுகிடுன்னு போய் இதெல்லாம் சொல்கிறார் வாங்க வாங்க டைம் ஆகிடுச்சு நான் நடக்க ஆரம்பிச்சிடுறேன் ஏன்னா ஒரு நாள் தானே கணக்கு அப்போ அதிகாலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கணக்கு நான் இப்போ நடக்க ஆரம்பிச்சிடுறேன் அப்படின்றார் இப்போ பார்ட் எட்டில் பார்த்தீங்கன்னா பஷ்கீர் அப்புறம் வந்து இந்த இவங்க எல்லாம் வந்து ஒரு சின்ன மலை மாதிரி இருக்குது அது இங்கே மேலேருந்து நடக்க ஆரம்பிக்கிறான் இவர் வந்து அங்கேருந்து நடக்கிறாரு அவர் வந்து அந்த ஈஸ்ட் அந்த சூரியன் உதிக்கிறாருலாம் அந்த திசையை நோக்கி தான் நடக்கிறாரு போக போக அப்படியே சின்ன சின்ன தொண்டிகளாக பண்ணிக்கிட்டு அந்த தொண்டியெல்லாம் ஒரு சின்ன குவியல் மாதிரி வச்சுட்டு வச்சுட்டு நடந்துக்கிட்டே இருக்கார் கிட்டத்தட்ட ஒரு மூணு மைல் நடந்துடுறார் அப்படியே சூரியன் வந்து மேலே ஏறும் கொஞ்சம் அனலாக இருக்குது அதனால் அவர் என்ன பண்ணிடுறாருனா அவர் கோட்டை கட்டிடுறார் அதுக்கப்புறம் நடக்க நடக்க அவர் தோணுது காலில் வந்து நம்ம பூட்ஸ் போட்டதுனால தான் நம்ம நட வந்து ரொம்ப ஸ்பீடாக இல்லை பூட்ஸை கட்டிட்டோன்னா இன்னும் வேகமாக நடக்கலான்னு சொல்லிட்டு அதையும் கட்டிடுறார் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு மைல் நடந்த மாதிரி தெரியுது அவர் ஒரு சின்ன ஹோல் பண்ணுறாரு அப்புறம் லெஃப்ட்டுக்கு திரும்புகிறாரு மத்தியானம் ஆகிடுது அப்படியே டயர்டாயிடறாரு அதனால் கொஞ்சம் நேரம் அப்படி உட்காறாரு ஆனால் அப்புறம் யோசிக்கிறார் இந்த உட்கார இடத்துல கொஞ்சம் நடந்தோன்னா இன்னும் கொஞ்சம் லேண்ட் கிடைக்கும் இல்லைன்னு சொல்லிட்டு எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்றாரு அப்புறம் இன்னொரு டேர்ன் பண்ணுறாரு அப்போ திரும்பி பார்க்குறாரு அந்த பஷ்கீஸ்லாம் ரொம்ப தூரத்தில் இருக்கிற மாதிரி இருக்காங்க ஏன்னா அவங்களாம் இப்போ மழை மேலே இருக்கிறதுனால தூரத்தில் இருந்து கூட அவருக்கு அவங்களுக்கு தெரியுது அதனால் என்ன பண்ணுறாரு சரி சரி இந்த மூணாவது சைடை கொஞ்சம் சின்னதாக பண்ணிக்கலாம் அப்படின்னு நடக்கிறாரு ஆனால் அதுக்கப்புறம் அவருக்கு தோணுது ஒரு சைடு வந்து நிறையா நடந்த மாதிரியும் இன்னொரு சைடில் கம்மியாக நடந்த மாதிரியும் ஆனால் இன்னும் பத்து மைல் அவர் நடக்கணும் ஆனால் இப்போவே சூரிய அஸ்தமாவிற மாதிரி அவர் கண்ணுக்கு தெரியுது அதனால சரி சரி நம்ம வந்து நேராக நடந்து போயிடலாம் நம்ம வந்து இப்படி நேராக போய் இன்னொரு திரும்ப திரும்பினோன்னா அதிக நேரம் எடுக்கும் அதனால் பரவாயில்ல நம்ம லேண்ட் வந்து கரெக்டாக வந்து ஒரு ஸ்குவராக இருக்காது ஒரு சைடு அதிகமாகவும் ஒரு சைடு கம்மியாகவும் இருக்கும் பட் பரவாயில்ல நம்ம வந்து போய் திரும்பி சேர்ந்துடணும் இல்லைனா கையில் இருக்கிற பணமும் போயிடும் நடந்ததும் வேஸ்டாகனு சொல்லிட்டு வேகமாக நடக்கிறார் இப்போ ரொம்ப டயர்ட் ஆகிடுறாரு நடக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இருந்தாலும் அதை மீறி வேகமாக வேகமாக நடக்கிறாரு ஏன்னா அவர் வந்து சூரிய அஸ்தமனத்துக்குள்ளே போய் சேரலைன்னா அவளுக்கு நிலமே கிடைக்காது அதனால் வேகமாக நடக்கிறாரு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தெரிஞ்சுடுது நடந்தெல்லாம் போய் நம்மளால் சேர முடியாது சொல்லிட்டு ஓட ஆரமிச்சிடறாரு ஆனால் கோட்டு பூட்ஸு ஃப்ளாஸ்க்கெலாம் வச்சுன்னு அவரால் சரியாக ஓட முடில அதனால அதெல்லாத்தையும் தூக்கி போட்டுறார் தூக்கி போட்டு நடக்கிறார் கிட்டத்தட்ட பஷ்கேஸ் கிட்டேயே வந்துட்டார் அவங்கெல்லாம் கத்தின் இருக்காங்க சீக்மா வாங்க சீக்மா வாங்க சீக்மா வாங்க அப்படின்னு அப்போ பார்க்குறாரு சூரியன் வந்து அஸ்தமனம் ஆவர் அப்படியே ஆயிட்டுருக்கு அப்போ தான் அவருக்கு அவரோட கனவு ஞாபகம் வருது அந்த கனவில் அவர் இறந்து போனதும் ஞாபகம் வருது இப்போது சூரியன் வேறு அப்படியே வந்து மறைஞ்சிக்கினே இருக்கார் இன்னும் ஒரு பதட்டம் ஆகிடுது ஆனால் அப்போ தான் அவர் யோசிக்கிறார் இந்த பஷ்கீஸ் எல்லாம் கொஞ்சம் மேடான ஒரு மலம் குன்று மாதிரி இருக்குது அதில் தான் இருக்காங்க அதனால் இவர் கண்ணுக்கு வந்து அந்த சூரியன் மறைஞ்சிருந்தாலும் அவங்களால அதை பார்க்க முடியும் சூரியன் மொத்தமாக மறைஞ்சாதானே தானே வந்து அன்றைக்கி நாள் முடிஞ்ச மாதிரி இருக்கும் அதனால் வேகம் வேகமாக அந்த மலை மேலே ஏற ஆரம்பிச்சிட்டார் வேகமாக போய் அவங்கள கிட்டே போயிட்டார் போகும்போது அப்படியே தடுமாறி கீழே விழுறாரு கீழே விழும்போது அந்த சீஃபோட தொப்பியை அந்த தொப்பிக்குள்ளே தான் சீஃப் இவர் கொடுத்த பணத்தை வச்சுருக்காரு அப்படியே தொட்டுக்குனே கீழே விழுந்துடுவார் அப்புறம் அந்த சீஃப் சொல்கிறாரு ஆமாம் நீ வந்துட்ட அதனால நீ எவ்வளோ தூரம் இன்றைக்கி நடந்து எங்கெல்லாம் பள்ளம் தோண்டி வந்திருக்கியோ அந்த நிலம்லாம் உனியது தான் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அதை பேகம் எழுந்துக்கல அதனால் அவருடைய வேலைக்காரர் வந்து மேலே முன்னாடி ஓடி வந்து அவரை தூக்குறாரு அவர் திரும்பி போடும்போது தான் தெரியுது பெஹம் வந்து இறந்துட்டாருன்னு அதனால் அவர் அவருடைய வேலையால் என்ன பண்ணுறாரு அவருக்கு வந்து ஒரு பள்ளம் தோண்டி அதில் அவரை புதைச்சிடுறார் இவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு நிலம் வேணும் நிலம் வேணும் நில வேணும் நில வேணும்னு சொல்லிட்டு வாழ்நாள் முழுக்க இதுலேயே இருந்த பெஹமுக்கு கடைசியில் தேவைப்பட்ட நிலம் வந்து ஆறடி நிலம்தான் அதுவும் அவரை புதைக்கிறது தான் இதோடு அந்த கதை முடிஞ்சிடுது இது ரொம்ப அருமையான கதை இது மனிதர்களோட பேராசையை பற்றி ரொம்ப அழகாக டால்ஸ்டா எழுதுன ஒரு கதை இது வந்து ஏற்கனவே இருந்த ஒரு ஃபோக் டெயில் தான் அது பிரபலமான ஃபோக் டெயில் அதுதான் அவர் வந்து கதையை எழுதியிருக்காரு இது வந்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல மொழிகளில் வந்து டிரான்ஸ்லேட் ஆகிருக்கு உங்களுக்கு வந்து எதாவது சொல்ல நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி